எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க அறிவோம் தெளிவோம் சேனல். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்மராசி, தனக்கு நிகரில்லாதவர்களிடம் பழகுவதை கூட தவிர்க்கக்கூடிய குணம் கொண்ட சிம்மராசி நேர்களே, உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணுல கேது சஞ்சரிக்கிறதுனாலையும், திங்கட்கிழமை முதல் செவ்வாய் வந்து 11 சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனாலையும், எந்த ஒரு நெருக்கடியையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாக போகுது. ராசியாதிபதி சூரியன் இந்த வாரத்துல 7-8 சஞ்சரிக்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரிச்சு போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு உத்தமம். உடன் இருப்பவர்களே உங்களோட அமைதியை குறைப்பாங்க. அதனால எல்லாத்து சூழ்நிலையும் அனுசரிச்சு போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சுக்கரன் 9 சஞ்சரிக்கிறதுனால பெண்கள் வழியில ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைச்சு தேவைகள் பூர்த்தியாக போகுது. பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 8 சஞ்சரிக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட போது தேக ஆரோக்கியம் சற்று அக்கறை வேணும். திருமணம் போன்ற சுப காரியங்கள்ல தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்கு. தொழில் வியாபாரத்துல எதுலையும் நீங்க நேரடியா செயல்பட்டாதான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலையாட்கள் புதிய கோரிக்கைகளை உங்களுக்கு வைப்பாங்க. போட்டிகள் காரணமா நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதில் இடையூறுகள் கூட உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதல் பணிச்சுமை காரணமா உடல் அசதி உண்டாகுது மட்டும் இல்லாம, இருக்கக்கூடிய நெருக்கடியில எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாத நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்களை செய்யாம பொறுமையோட செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பரிகாரம் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 17, 18. கன்னிராசி, எவ்வளவு அவசரமான காரியமா இருந்தாலும் மற்றவங்களோட சௌரியங்களை ஆராய்ஞ்சே செயல்படக்கூடிய பண்பு கொண்ட கன்னிராசிரியர்களே, உங்க ராசிக்கு 6 சனி 7 குரு சஞ்சரிக்கிறதுனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் காலம் வரப்போது. வரும் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் வந்து 10 சஞ்சரிக்கிறதுனால உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாரம் முற்பகுதியில சூரியன் 6 சஞ்சரிவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பா இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு அனுகூலமான செயல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பணவரவு இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்க போது, குடும்ப தேவைகள் எல்லாமே நிறைவேற போது மட்டும் இல்லாம பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய காலமாகவும் இது இருக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் அடைவது மட்டும் இல்லாமல் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியும். உங்களால் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால பெரிய பணிகளை கூட வரும் நாட்களில் எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு வேகம் உங்கள்கிட்ட உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க விரும்பிய இடம் மாற்றமும் உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான சன்மானமும் கிடைக்க போகுது. மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக முடிக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, துர்கை அம்மனுக்கு ராகு காலத்துல தீபம் ஏற்றுவது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13, 14. துலாம் ராசி, வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்ட துலாம் ராசி நேர்களே, ராசியாதிபதி சுக்கரன் வரும் நாட்கள்ல 7 சஞ்சரிக்க இருக்கிறதுனால, இதனால் வர 8 சஞ்சரிச்ச செவ்வாய் வந்து வரும் திங்கட்கிழமை முதல் 9 சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறையும். 5 சஞ்சரிக்கும் சூரியன் வந்து புதன்கிழமையிலேருந்து 6 சஞ்சரிக்க இருக்கிறதுனால எதிர்பாராத அனுகூலங்களை அடைய வாய்ப்பு அதிகமாயிருக்கு. பல்வேறு நெருக்கடிகள்ல சிக்கி தவித்த உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாகி அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய காலமா இது இருக்கு. உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதுலையும் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. வெளியூர் தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடியான நிலை எல்லாம் விலகி நல்ல வாய்ப்புகள் உண்டாக போது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால போட்ட முதல எளிதில் எடுக்க முடியும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்க போது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வேலைக்கு போறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கிறதுனால மேலதிகாரிகளோட நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்க முடியும். உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது, தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிறம் வஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த வாரத்தில். வெற்றி தரும் நாட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 15, 16.
விருச்சிக ராசி முன்கோபம் உடையவராகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் விளங்கும் விருச்சிக ராசி நேயர்களே. உங்க ராசிக்கு 4-5 புதன் சஞ்சரிக்கிறதுனாலையும் 5 குரு சஞ்சரிக்கிறதுனாலையும் ராகு 6 சஞ்சரிக்கிறதுனாலையும் சகல விதத்திலையும் அனுகூலமான பலன்களை பெற போறீங்க. பொருளாதார நிலை மிக திருப்தியாக இருந்து எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். கடினமான பணிகளில் உங்க தனித்திறமையால சுலபமாக செஞ்சு முடிக்க போறீங்க. பண பரிமாற்ற விஷயங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி 4 சஞ்சரிக்கிறதுனாலையும் சுக்கரன் 6 சஞ்சரிக்கிறதுனாலையும் அலைச்சல் காரணமா இருப்பதை அனுபவிக்க கூட என்று இடையூறுகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களை அனுசரிச்சு போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சில நேரங்கள்ல வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால எதுலையும் சிக்கனமா செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியாதிபதி செவ்வாய் வரும் திங்கட்கிழமை முதல் 8 சஞ்சரிக்க இருக்கிறதுனால உடல் நலத்துல கவனம் செலுத்துவது, உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. திருமண சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வியாபாரத்துல அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையும். உத்தியோகத்துல இருப்பவங்க திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. உங்க பணியில நீங்க கவனத்தோட செயல்பட்டா விரைவில் ஒரு நல்ல நிலையை எட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக வழிபாடு செய்யறது, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது நன்மையை தரும். வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13, 14, 17, 18. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.